என்ன உயிரை காப்பாத்தினதே இந்த ரெண்டு மூலிகைகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பூனை மீசையையும் விஷநாராயணி பச்சிலையையும் தினசரி அவர் காலையில் எழுந்திரிச்சு பல் துலக்கணும்னா முதல்ல செய்கிற வேலை என்ன அப்படின்னாச்சுன்னா பூ போட்டு வணங்கிட்டு தான் அவர் மற்ற வேலைகளை தொடங்குறார். இந்த காய்கறி தோட்டம் மாதிரியே இந்த மூலிகை தோட்டம் வீட்டில் இருந்தால் என்னென்ன நன்மைகள், அவங்க ஒரு 10-20 மூலிகைகள் அவங்க அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகைகளை அவர்கள் ஒரு வியாபாரம் பண்ணுற முறை மூலிகூடமாக செய்யலாம். இதுலேருந்து ஒரு நிரந்தர வருமானம் நம்முடைய நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்கு முழுக்குமே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வணக்கம், நான் சித்த மருத்துவர் செல்வ சண்முகம். இந்திய நலவாழ்வு நலரம் டாக்டர் தெய்வநாயகம் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனத்தில் செயலராக இருந்து வருகிறேன். அங்கே சித்த மருத்துவ மருத்துவ ஆலோசகராகவும் நான் இருக்கிறேன். இப்போ நாம் இருந்துட்டுருக்கிற இடம் அப்படின்னா சிடி நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப்பள்ளி. அந்த பள்ளி வளாகத்தில் இப்போது வந்து ஒரு மூலிகை தோட்டம் ஒன்று நம்ம அமைச்சிருக்கோம். இப்போது இந்த மூலிகை தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒர 80 வகையான மூலிகைகள் இப்போது இங்கே இருக்குது. இந்த மூலிகை தோட்டத்தினுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னாச்சுன்னா மாணவர்களுக்கு இந்த மூலிகைகளை பற்றி அடையாளம் காணுதல், மாணவர்களுக்கு இந்த மூலிகையினுடைய பயன்பாடை தெரிஞ்சுக்கிறது, இதன் மூலமாக குடும்பத்துக்குள்ளே இந்த மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு முறை போகும். இந்த மூலிகை மருத்துவம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால இது வந்து ஒரு மருத்துவ ஆலோசனையோடு தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை. உலக நல நிறுவனமே என்ன சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா செல்ஃப் கேர், அதாவது சுயமாகவே தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நிறைய சொல்லுது. அதில் ஒரு சிறு பகுதி தான் இந்த மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த மூலிகை தோட்டத்தை ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார்கள். அவங்களோட சேர்ந்து நிறைய மருத்துவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி துறையை சேர்ந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சி துறையை சேர்ந்தவர்கள், அமெரிக்காவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இதயவியல் நிபுணர்கள், இங்கே இருக்கக்கூடிய இதயவியல் நிபுணர்கள், இவர்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூலிகையை நட்டு வச்சு இதை தொடக்கி வச்சாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகள் வளர்க்குறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மருத்துவத்தோடு பயன்படுத்திக்கலாம் அல்லது அவங்களுடைய சமையலோடு பயன்படுத்திக்கலாம். அதை தாண்டி அவங்க ஒரு 10-20 மூலிகைகள் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகைகளை அவர்கள் ஒரு வியாபாரம் பண்ணுற முறை மூலிகூடமாக செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு துளசியை ஒரு பதியம் போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன செடிகளாக வச்சுருக்கோம், அல்லது இங்கே விஸ்வநாராயணி செடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 20 மூலிகைகள் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், பூனை மீசைன்னு சொல்லிட்டு சில மூலிகைகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மூலிகைகளெல்லாம் அவங்க பதியம் பண்ணி சின்ன சின்ன செடிகளாக குறுங்குறு செடிகளாக சின்ன சின்ன பதியம் போட்டு வச்சிருக்கும் மூலமாக இவங்க யார் யாருக்கு தேவையோ தேவையானவர்கள் அந்த மூலிகைகளை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அதை அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு போகலாம். இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இது மாதிரி தான் ஒரு மூலிகை வந்து கிடைக்காத ஒரு மூலிகை, அந்த விஷநாராயணை பற்றி நம்ம பேசணும்ல, விஷநாராயணி பச்சிலைன்னு சொல்லுவாங்க, பூனை மீசை அப்படின்னு ஒரு பச்சிலை. ஒரு 13 வருடத்திற்கு முன்பாக எங்கிட்ட வரக்கூடிய ஒரு நோயர், அவருக்கு பார்த்திங்கன்னா ரீனல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலியர்னு வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது அவருக்கு வந்து கிட்னி மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டு மூலிகைகளையும் நம்ம வந்து சாப்பிட சொன்னோம். அவர் இந்த ரெண்டு மூலிகைகளையும் தொடர்ச்சியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால பாபநாசிலிருந்தும் இங்கே சில காடுகள்லேருந்தும் இந்த மூலிகைகளை வீட்டில் நட்டு வச்சு அவர் வளர்க்க ஆரம்பித்தார். அப்போது அந்த பூனை மீசையும் விஷநாராயணி பச்சிலையையும் அவர் கஷாயம் மாதிரி போட்டு காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டே வரும்போது இன்னும் சில சித்த மருந்துகள்லாம் கொடுத்தோம், அதோடு இந்த மூலிகைகளையும் சேர்த்து அவர் பயன்படுத்தும் போது அவருக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாததாகவும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத போயிட்டதாகவும் இருந்து என்னை உயிரை காப்பாற்றினதே இந்த ரெண்டு மூலிகைகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பூனை மீசையையும் விஷநாராயணி பச்சிலையையும் தினசரி அவர் காலையில் எழுந்திரிச்சு பல் துலக்கணும்னா முதல்ல செய்கிற வேலை என்ன அப்படின்னாச்சுன்னா பூ போட்டு வணங்கிட்டு தான் அவர் மற்ற வேலைகளை தொடங்குறார். இந்த காய்கறி தோட்டம் மாதிரியே இந்த மூலிகை தோட்டம் வீட்டில் இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வீட்டில் ஒரு 10 மூலிகையாவது நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல்ல துளசி. இப்போ துளசி வளர்த்தோம் அப்படின்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை வந்து தூய்மையாகுது, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன், காலையில் வரக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் தாண்டி
துளசியை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதாவது ரசம் கொதிச்சு இறக்குற சமயத்தில் ஒரு 10 துளசி இலையை அதில் நீங்கள் போட்டு அதை பயன்படுத்தினீங்கன்னா துளசி ரசம் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இருமல் சளி இதெல்லாம் குணப்படுத்துறதும் வயிறை சீராக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தூதுவேளை அப்படின்னு ஒரு கீரையை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னாச்சுனா அந்த தூதுவேளை கீரையை நம்ம சட்னி பண்ணி சாப்பிடும்போது உடம்பினுடைய நோய் எதிர்ப்பாற்றல் கூடுது. தூதுவேளை அப்படிங்கிறது வந்து சளிக்குன்னு நம்ம தெரியும். அதோடு சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய அந்த தேங்காய் வறுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த மிளகு இதெல்லாம் சேர்ந்து உடம்புக்கு எதிர்ப்பாற்றலே கூட்டுது. இப்போது இது வரைக்கும் நாம் வந்து இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நாம் எப்படியெல்லாம் வந்து உடல் நலத்தை பாதுகாக்கலாம், ஆராய்ச்சி துறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சிலது பார்த்தோம். இப்போ இந்த மூலிகைகளை வைத்து பண வரவு பண்ண முடியுமா, நாம் அதை ஒரு தொழிலாக செய்ய முடியுமா, மூலிகை விவசாயம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ உலகளாவிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோச்சுன்னா தொற்றாத நோய்கள், சர்க்கரை நோய், ரத்த கொழுத்து, அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, உடல் பருமன் கொடுமையாக இருக்குது, உடலில் வந்து கொழுப்பு வளர்சிதை மாற்ற சீரழிவுகள், இதிலெல்லாம் நிறைய நோய்கள் வந்து தீர்க்க முடியாத நிலையில் இருக்குது. இப்போ உலக மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை வணிகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம இடத்துல கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாச்சுன்னா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி இதில் எந்த மூலிகை வளரும் அப்படின்றதெல்லாம் ஆலோசனை பண்ணுறதுக்கு ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்த நம்ம பயன்படுத்தி அந்த பகுதியில் அந்த மூலிகையை விளைய வச்சு அதை குறிப்பிட்ட முறையில் நம்ம பதப்படுத்தி அதை அந்த மருந்து நிறுவனங்களுக்கு நாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரடியாக நாம் அந்த மருந்து கம்பெனியரோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு இவ்வளவு மூலிகையை இந்த மூலிகையை நம்ம என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை அவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த மூலிகைகளை வைத்து நாம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நாம் ஈட்ட முடியும். அதுக்கு தேவையெல்லாம் நல்ல ஒரு காடு, நீர் வளம், அந்த மண்ணை பரிசோதித்து அப்பப்போ ஆலோசனைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசகர் இவ்வளோ இருந்தால் போதும். இந்த மூலிகைகளை வளர்த்து உள்நாட்டிலேயே நிறைய மூலிகை செய்யக்கூடிய மூலிகை நிறுவனங்கள் இருக்கிறது. அரசு நிறுவனங்களும் இருக்குது, தனியார் நிறுவனங்களும் இருக்குது. வெளிநாட்டிலும் இந்த மூலிகையை வச்சு முழுமையாக அதை மருந்தாக மாற்றக்கூடிய நிறைய கம்பெனிகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம ஊரில் விளையக்கூடிய மூலிகைகளுக்கு உலக சந்தையில் பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலச்சூழல் அப்படிங்கிறது, அதாவது அதில் வரக்கூடிய அந்த பருவகால மாற்றத்தினால இந்த மண் வளம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உலகம் புரிஞ்சுக்கிடுச்சு. அப்போது இந்த நம்ம பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஊரில் தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்களில் எல்லாத்துலேயும் இந்த மூலிகைகளை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னாச்சுன்னா இதிலேருந்து ஒரு நிரந்தர வருமானம் நம்முடைய நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்கு முழுக்குமே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மூலிகை அப்படிங்கிறது உடல்நலம், ஆராய்ச்சி, அதை சார்ந்து ஒரு வருமானத்திற்கும் ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இதில் தெரிவிச்சுக்கிறோம்.